நம்ம காவேரி பாலத்தோட நிலைமை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. அப்படிப்பட்ட பாலத்தோட டேமேஜஸ் சரி பண்ணுறாங்களோ இல்லையோ அதில் போனால் நம்ம திருச்சி மக்களோட வண்டி டேமேஜ் ஆனது தான் மிச்சம். ஆனால் இப்போ அது எல்லாத்துக்கும் ஒரு விடுவு காலம் வந்த மாதிரி நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக பாலத்தை சரியாக செய்ய போகிறதா, ஐயோ சரி செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக இப்போ எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, புது காவேரி பாலம் வருமா வராதா, இல்லை நம்ம திருச்சி மக்கள் கடைசி வர இந்த பாலத்தோட தான் வாழணுமான்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. திருச்சி சிந்தாமணியையும் மாம்பழச்சாலையும் இணைக்கும் 1976 கட்டப்பட்டிருந்தாங்க நம்ம காவேரி பாலம். அதுக்கப்புறம் நம்ம திருச்சி சிட்டியோட அடையாளமாவே காவேரி பாலம் மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அதன் பிறகு 2016 1.70 கோடி செலவுல கொஞ்சம் சீரமைச்சிருக்காங்க. அப்போ பாலத்தோட பில்லரை ஸ்ட்ராங் பண்றது, அப்புறம் புதுசா ரோட் போடுறது, ரெண்டு சைடும் நடைபாதை அமைக்கிறதுன்னு சில வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்திலே பாலத்தோட நிலைமை மோசமாக மதுரை ஹைகோர்ட் ஆர்டர் படி 35.78 லட்சம் செலவுல மீண்டும் சீரமைப்பு பணிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனாலும் இப்போ மறுபடியும் பாலத்தோட நிலைமை ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு. அங்கங்க நடுவுல பெரிய பள்ளம்லாம் ஏற்பட்டனால தினம் இந்த வழியா போயிட்டு வர மக்களும் ரொம்பவே சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதையடுத்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் K N நேரு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கூடிய சீக்கிரம் 150 கோடி செலவுல புதிய காவேரி பாலம் கட்டப்படும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கான திட்ட அறிக்கையும் ரெடி பண்ற வேலையெல்லாம் மாநில நெடுஞ்சாலைத்துறை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அதுவரை இப்ப இருக்க பாலத்தோடலாம் எங்களால குடும்பம் நடத்த முடியாதுன்னு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வச்சதை அடுத்து மறுபடியும் பாலத்தை சீரமைக்க நம்ம திருச்சி மாநகராட்சி ஒரு அறிவிப்பு ஒன்ன வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, புது பாலம் கட்ட வரை இப்ப இருக்க பாலத்தை சீரமைக்க தமிழக அரசு 6.5 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லிருக்காங்க. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பாலத்தில் உள்ள இரும்பு காரிடோர்களை மாற்றிவிட்டு புதிதாக அமைப்பது, பாலத்தின் மேல் பகுதியையும் தூண்பகுதியையும் இணைக்கும் இடத்தில் அதிர்வுகளை தாங்கக்கூடிய வகையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் கட்டமைப்பது, பாலத்தின் தூண்களில் ஏற்பட்டுள்ள விரிசல்களை சரி செய்வது, மண்ணெரிப்பு ஏற்பட்ட இடங்களில் கான்கிரீட் தளங்கள் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிகள் எல்லாம் சரியா முடிஞ்சா இன்னும் 20 வருஷத்துக்கு பாலம் பயன்படுத்தக்கூடிய வகையில இருக்கும்னு வேற சொல்றாங்க. அதையும் பொறுத்திருந்து தான் பார்ப்போமே. சோ வாக்கிங் போற பெரியவங்க, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறவங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறவங்கன்னு எல்லாரும் வந்து 5 நிமிஷமாச்சும் நிம்மதியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போற இடத்தை சரி செய்யறேன்னு அதுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்னு ஆச்சு. இதை பத்தினா உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல நியூஸ்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம திருச்சி 360 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.